ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமைக்ரான் வேரியண்ட். நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த வைரஸ் வந்து இது வரைக்கும் வந்த எல்லா வேரியண்ட்டை விடவும் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான, பயங்கர தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேரியண்ட் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் ஆகட்டும் எக்ஸ்பர்ட் ஆகட்டும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏன் வந்து இந்த வேரியண்ட் ரொம்ப ஒரு மோசமான வேரியண்ட், அதாவது இது வரைக்கும் வந்த வேரியண்ட் எல்லாத்தையும் விடவும் ஏன் இந்த வேரியண்ட்டில் ரொம்ப டெட்லியான ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் வந்த வேரியண்ட்ஸில் இது வந்து 13வது வேரியண்ட், அதாவது ஏற்கனவே மொத்தம் 12 வேரியண்ட் வந்திருக்கு, இது வந்து 13வது வேரியண்ட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி WHO டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எல்லா வேரியண்ட்டையுமே வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி WHO டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஸோ WHO வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்கன்னா, அந்த வைரஸ்க்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, அதாவது அது வந்து பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மொத்தம் 13 வேரியண்ட்டில் வெறும் 5 வேரியண்ட்டை மட்டும்தான் WHO வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் சொல்லி இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, காமா. ஸோ இந்த 4 வேரியண்ட்டையும் தான் இதுக்கு வரைக்கும் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி WHO டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓமைக்ரான் வேரியண்ட்டையும் WHO இப்போது வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து WHO இவ்வளோ சீக்கிரமாக வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி இந்த வைரஸை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஏன் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வைரஸாக இருக்க போகுது அப்படின்னு எல்லோரும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புக்கில் ஒரு பேஜை வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் எந்த பேஜை ஜெராக்ஸ் எடுத்தீங்களோ அதோட 100% காப்பி தான் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஒருவேளை அந்த காப்பியில் வந்து சில எரர்ஸ் இருக்குது, அதாவது சில எழுத்து பிழை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ அதே தான் வந்து இந்த வைரஸ்லேயும் நடக்குது. அதாவது வைரஸ் வந்து இனப்பெருக்கம் செய்யும்போது ஐடியலாக என்ன நடக்கணும் அப்படின்னா, பேரண்ட் வைரஸ் ரீப்ரொடியூஸ் பண்ண வாட்டி வர அந்த டாட்டர் வைரஸ், அதாவது ரீப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் வர வைரஸ் வந்து இந்த ஒரிஜினல் வைரஸோட எக்ஸாக்ட் காப்பியாக இருக்கணும். ஆனால் சில டைம் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்போ, இனப்பெருக்கத்தப்போ சில எரர்ஸ் காரணமாக ரீப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வைரஸில் வந்து சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ இதை தான் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மியூட்டேஷன்னாலே வந்து ஒரு பிரச்சனை தானா? அதாவது மியூட்டேஷன் இருந்தாவே அந்த வைரஸ் வந்து டெட்லியாக மாறிடுமா? அதாவது அதோடைய பரவுகிற தன்மையோ நோய் ஏற்படுத்தக்கூடிய தன்மையோ அதிகமாகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை. ஸோ எல்லா மியூட்டேஷனுமே வந்து வைரஸோட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மையை அதிகரிக்காது. சில மியூட்டேஷன்ஸ், அதாவது பல மியூட்டேஷன் நடந்தால் அதில் ஒரு சில மியூட்டேஷன்ஸ் வந்து வைரஸ்க்கு வந்து சாதகமாக வந்து அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நடந்தால் தான் வந்துட்டு அந்த வைரஸை வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி WHO வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஓமைக்ரானை வந்து ஏன் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி WHO டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது இது வரைக்கும் எந்த வைரஸ்லேயுமே பார்க்காத ஒரு விஷயம் இந்த வைரஸில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸில் 50க்கும் மேற்பட்ட மியூட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி வூஹானில் வந்த அந்த கொரோனா வைரஸையும் இந்த வைரஸையும் வச்சு பார்க்கும்போது, அந்த ஒரிஜினல் வைரஸை விட இந்த வைரஸ் பல மடங்கு எவல்யூஷன் ஆன ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதாவது நீங்கள் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர விஷயம், ரவுண்டாக ஒரு வைரஸ், அதை சுற்றி கொம்பு கொம்பாக இருக்கும். ஸோ அந்த கொம்பு கொம்பாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைக்கில் மட்டும் அந்த 50 மியூட்டேஷனில் 35 மியூட்டேஷன் இந்த ஸ்பைக்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பைக்கில் இந்த மியூட்டேஷன் இருந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைக்கை யூஸ் பண்ணி தான் அந்த வைரஸ் வந்து உங்கள் ஹியூமன் செல்ஸ்குள்ளே வந்து நுழையும். அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸை டார்கெட் பண்ணி நம்ம நிறைய வேக்சின் ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த எல்லா வேக்சினையுமே வந்து அந்த ஸ்பைக்கை தான் வந்து டார்கெட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைக்கில் வந்து இருக்கிற மியூட்டேஷன் காரணமாக
ரிசர்ச்சர்ஸும் எக்ஸ்பர்ட்ஸும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூட்டேஷன்ஸில் பல மியூட்டேஷன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது. சில மியூட்டேஷன்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத மியூட்டேஷன்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மியூட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து எதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டா டெல்டா வேரியண்ட்டில் இந்த மியூட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ்னால ஓமைக்ரான் என்ன வித்தியாசமாக மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்த வேரியண்ட்டை விட, என்ன இதில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூட்டேஷன்ஸ்னால இந்த வைரஸ் வந்து ஈஸியாக ஹியூமன் செல்ஸ்குள்ளே நுழைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, ஒருவேளை வந்து நீங்கள் ஏற்கனவே வேக்சின் போட்டிருந்தாலும் இந்த வைரஸ் வந்து அந்த ஆன்டிபாடிஸ், அதாவது இந்த வேக்சின் போட்டதுனால உங்கள் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிருக்கும், அதாவது இந்த வேக்சின்னால் உங்கள் உடம்புல வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் வந்திருக்கும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் கிட்டேருந்து இந்த வைரஸ் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் இந்த வைரஸ் வந்து இது வரைக்கும் அந்த வேரியண்ட் எல்லாத்தையும் இடையும் ரொம்ப ஒரு டெட்லியான ஒரு வேரியண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம், அதாவது இதுக்கு முன்னாடியே நிறையா வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் இருக்குது, அதாவது ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது, டெல்டா இருக்குது, காமா இருக்குது. இந்த நாலு வேரியண்ட்டில் வந்து பீட்டா வேரியண்ட் வந்து ரொம்பவே ஒரு மோசமான வேரியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து அப்போவே கணிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கு வந்து ரியல் லைஃப்பில் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா வேரியண்ட் வந்து உடம்புல ஆன்டிபாடிஸ் இருந்தாலுமே வந்து நோய் ஏற்படுத்தக்கூடிய திறன் வந்து இருந்தது. ஆனால் இந்த பீட்டா வேரியண்ட்டில் வந்து என்ன ஒரு ட்ராபேக் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியண்ட் பரவர வேகம் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதன் காரணமாக இந்த வைரஸ் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் டெல்டா வேரியண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் 100 கேஸ் இருக்குது அப்படின்னா அதில் 99 கேஸுக்கான காரணம் இந்த டெல்டா வேரியண்ட்டு தான். ஸோ இந்த டெல்டா வேரியண்ட்டில் என்ன விஷயம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று, நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி பீட்டா வேரியண்ட் எப்படி நீங்கள் வேக்சின் போட்டிருந்தாலும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருந்ததோ அந்த தன்மை இந்த வேரியண்ட்டுக்கும் இருந்தது. இந்த வேரியண்ட்டுக்கு இன்னொரு விஷயம் இருந்தது, பீட்டா வேரியண்ட்டில் இல்லாத ஒரு விஷயம், அதாவது இது பரவர வேகம். அதாவது பீட்டா வேரியண்ட் வந்து அவ்வளோவா பரவலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆனால் இந்த டெல்டா வேரியண்ட் வந்து கொஞ்சம் வேகமாக பரவல தன்மையே இருந்தது. ஸோ இந்த ரெண்டு காரணத்தினால இது வரைக்கும் ஓமைக்ரான் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெல்டா வேரியண்ட் தான் வந்து ரொம்ப ஒரு டெட்லியான வேரியண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ஓமைக்ரான் வேரியண்ட் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா வேரியண்ட்டை விடவும் இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ரெண்டு விஷயத்துலேயும், அதாவது நீங்கள் வேக்சின் போட்டிருந்தாலும் நோய் ஏற்படுத்துகிற தன்மையாக இருக்கட்டும், பரவர தன்மையாகட்டும், இந்த ரெண்டு தன்மையிலையுமே வந்து இந்த ஓமைக்ரான் வந்து டெல்டா வேரியண்ட்டை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏற்கனவே நிறையா போயிட்டுருக்கு, அதாவது நீங்கள் நியூஸை வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ரெண்டு டோஸ் வேக்சின் போட்டிருந்தோம் அதுக்கு மேலே பூஸ்டர் டோஸ் போட்டிருந்துமே வந்துட்டு இந்த வைரஸ் வந்து ஒருத்தரை அட்டாக் பண்ணியிருக்கு, நோயையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதன் காரணமாக தான், ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு தான் வந்து இந்த ஓமைக்ரான் வேரியண்ட் வந்து பயங்கர ஒரு டெட்லியான ஒரு வேரியண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ மோசம் அப்படிங்கிறது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WHO வந்து ஒரு வைரஸை வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சில ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது சும்மா ஒரு வைரஸை வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஓமைக்ரான் வரத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு வேரியண்ட் அப்படின்னா டெல்டா வேரியண்ட். ஸோ இந்த டெல்டா வேரியண்ட்டை வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, டெல்டா மட்டும் இல்லை எந்த ஒரு வைரஸை வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த வைரஸ் ஒரு வேரியண்ட் வந்து நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அந்த வேரியண்ட் அண்டர் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. அதாவது அந்த வேரியண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேரியண்ட் வந்து இந்த வைரஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, நோய் ஏற்படுத்துதா, அது வந்து எவ்வளோ வேகமாக பரவுது, அதை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணும்போது ஏதாவது அதில் ஒரு பொட்டென்ஷியல் தெரிஞ்சால் அதை வந்து வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேட்டகரியில் வைப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியிலையும் வச்சு அந்த வைரஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருவேளை அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வைரஸ் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி அந்த வைரஸை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெல்டா வேரியண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ உலகத்தில் 100 of 99 பேருக்கு நோய் ஏற்படுத்திய இந்த டெல்டா வேரியண்ட்டை இவங்க வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா வேரியண்ட்டை வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி
ஏப்ரல் மாதம் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இதை வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி மே மாதம் டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 4 வாரத்துக்கு மேலே ஒரு கேப் இருந்தது. ஆனால் ஓமைக்ரான் வந்து அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓமைக்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்ட் இருக்குது அப்படின்னு நவம்பர் 24 சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நவம்பர் 24 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு வேரியண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி WHO 2 நாளில் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, அதாவது இந்த வைரஸில் எவ்வளோ ஒரு பொட்டென்ஷியல் இருந்தால் WHO 2 நாளில் இந்த வைரஸை வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. வேரியண்ட் அண்டர் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி 24 நவம்பரில் இருக்குது. 2 நாளில் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி 26 நவம்பர் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற நடுவில் ஒரு கேட்டகரி இருக்குது, அந்த கேட்டகரியை ஸ்கிப் பண்ணி இந்த வைரஸை வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த வைரஸ் வந்து எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து இந்த வைரஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் வந்து ஒரு நபரை தாக்கியிருக்கு, அந்த நபருக்கு வந்து வீக் இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால அவரால் இந்த வைரஸை வந்து தோக்கடிக்க முடியல, அதாவது மருந்து எடுத்தும் வந்து இந்த வைரஸை வந்து அவரால் சாகடிக்க முடியல. அதன் காரணமாக அவர் உடம்புல வந்து இந்த வைரஸ் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வைரஸில் வந்து இத்தனை மியூட்டேஷன்ஸ் இருக்குது, அதாவது 50க்கும் மேற்பட்ட மியூட்டேஷன் இருந்ததுக்கு காரணம் அவருடைய உடம்புல வந்து இந்த வைரஸ் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கு, அதனால தான் வந்து இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வைரஸில் வந்து மியூட்டேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வைரஸ் வந்து உயிர் வாழுதோ, எவ்வளோ நாட்கள் அந்த வைரஸ் வந்து அதிகமாக உயிர் வாழுதோ அவ்வளோக்கு அதிகமாக வந்து மியூட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓமைக்ரானில் இவ்வளோ மியூட்டேஷன் இருக்கிறதுக்கு காரணம் வீக் இம்யூனிட்டி உள்ள ஒரு நபரை வந்து இந்த வைரஸ் தாக்கி ரொம்ப நாள் அது வாழ்ந்தது தான் இந்த வைரஸ் உருவானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லாருமே வேக்சினேட் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த வேரியன்ட்ஸ் வர்றது வந்து குறையும், இல்லைன்னா அது வரைக்குமே வந்து இன்றைக்கி ஓமைக்ரான் இருக்குது நாளைக்கு வேறு ஏதாவது வேரியன்ட் வரும், அதுக்கு அடுத்த நாள் வேறு ஏதாவது வேரியன்ட் வரும், இந்த மாதிரி ஒரு வேரியன்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு 100% வேக்சினேஷன் எடுத்துக்கிற வரைக்குமே வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவங்க சொல்கிற விஷயம். ரீசெண்டாக WHO வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த வேரியண்ட்டை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் விஷயம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாத்தையும் தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்கள். அதுதான் வந்து WHO நமக்கு தந்திருக்க மெசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஓமைக்ரான் வேரியண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.